வீட்டிலிருங்கள், கை கழுவுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள், முகக்கவசம் அணியுங்கள், கூட்ட நெரிசல் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று என்னென்ன வழிகளில் எத்தனை முறை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் அரசு சொல்லியாகிவிட்டது. இந்த விழிப்புணர்வு தகவல்கள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடையும் வகையில் விளம்பரப்படுத்திய பிறகும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது இனி பொதுமக்கள் கையில்தான் உள்ளது. இந்த நிலையில் வினோதமான சில விழிப்புணர்வு முயற்சிகளையும் இங்கே காணலாம். மக்கள் எப்போதும் மொபைலும் கையுமாக தெரிவதால் அர்ஜென்டினாவில் சேவியர் லூசியோ என்பவர் வீட்டில் இருந்தபடியே 4 நாட்களில் ஒரு வீடியோ விளையாட்டு மென்பொருளை உருவாக்கியுள்ளார். அவரது விர்ச்சுவல் ட்ரீம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த வீடியோ விளையாட்டில் வரும் லாரி என்ற கதாபாத்திரம் தெருவில் சுற்றித் திரிந்து கொரோனா தொற்று உருவத்தின் மீது தண்ணீரையும் சோப்பு நீரையும் பீச்சு அடித்து பொதுமக்களை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுகிறது. வீட்டிலேயே இருப்பதையும் கை கழுவுவதையும் வலியுறுத்தும் கருத்துக்கள் ஆங்காங்கே விளையாட்டின் போது பளிச்சிடுகின்றன. ஹைதராபாத்தில் உள்ள வாகன மறுவடிவமைப்பு நிறுவனமான சுதாகர் கார்ஸ் உரிமையாளர் சுதாகர் கொரோனா தொற்று வடிவிலேயே ஒரு வாகனத்தை உருவாக்கியுள்ளது என்றும் தேவையான அனுமதி கிடைத்தவுடன் ஹைதராபாத் நகர தெருக்களில் இந்த வாகனம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இளம் பச்சை வண்ணத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செல்ல தொடங்கும் என்கிறார். ஒரு புதுமை முயற்சி. சென்னையில் பயன்படுத்தப்பட்ட 165 பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தி தனது ஆட்டோ ரிக்ஷாவை கொரோனா தொற்று வடிவில் உருவாக்கி அந்த வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலமாக பொது இடங்களில் துப்ப வேண்டாம், குப்பைகளை கொட்ட வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், முகக்கவசம் அணிய வேண்டும் போன்ற விழிப்புணர்வு செய்திகளை பரப்பிய வண்ணம் செல்கிறார் அதன் உரிமையாளர் கௌதம். சென்னை பெருநகர மாநகராட்சி அனுமதியுடன் இந்த வாகனம் வலம் வருகிறது சென்னை தெருக்களில். சூரத் நகரின் தெருக்களை சூழ்ந்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்றின் உருவங்கள். தெருக்களில் வந்தாலே கொரோனா தொற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்தை பரப்பும் வகையில் ஆங்காங்கே தெருக்களில் கொரோனா தொற்று உருவங்களை அந்த நகரின் ஓவிய கலைஞர்கள் வரைந்து வைத்துள்ளனர். முகக்கவசங்களும் வீட்டின் உருவமும் நம்மை பாதுகாப்போடு இருக்க வலியுறுத்துகின்றன. சூரத்தில் சாலைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் தாம்பரத்தில் ரயில் நிலைய சுவர்களை அலங்கரிக்கின்றன, நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட முன்னிலையில் நின்று போராடும் போர் வீரர்களை கௌரவிக்கும் வகையிலும் இந்த ஓவியங்கள் அமைந்துள்ளன. பயந்து பிசாசிடம் அகப்பட்ட கதையாக இந்தோனேஷியாவில் கொரோனா தொற்று பரவல் நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் பயமுறுத்தி அவர்களை மீண்டும் வீட்டிற்கு திருப்பி அனுப்ப 2 வெள்ளுடை அணிந்த உருவங்கள் தயார் நிலையில் இருந்தன. மலேசிய புராண இதிகாசங்களில் காணப்படும் போகாங் எனப்படும் கதாபாத்திரங்கள் வடிவில் இந்த 2 தன்னார்வலர்களும் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொதுமக்களை அச்சுறுத்தி திரும்ப வீட்டிற்கே அனுப்பும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். காலப்போக்கில் இவர்களை காணவே கூட்டம் கூடியது தனிக்கதை.
கொரோனா தொற்று எந்த அளவுக்கு பிரபலமாகிவிட்டது என்று பார்த்தோமானால் அதனுடைய வடிவில் ஈராக்கில் கேக்குகள் செய்து விற்பனை செய்யும் அளவுக்கு சென்றுவிட்டது. முகமதுவும் அவரது குழுவினரும் கொரோனா தொற்று தொடர்பான உருவங்களில் அலங்கரிக்கப்பட்ட கேக்குகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். முகக்கவசம், கிருமிநாசினி பாட்டில்கள், வைரஸின் உருவம் ஆகிய வடிவங்களில் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது. இங்கே முடி வெட்டிக்கொள்ளவே வாய்ப்பில்லாத நிலையில் நைரோபியில் கொரோனா தொற்று தோற்றத்திலேயே முடி வெட்டப்படுகிறது. கென்யாவின் மிகப்பெரும் குடிசை பகுதியில் இப்போது கொரோனா தொற்று உருவ முடித்திருத்தம்தான் பிரபலம். எத்தனையோ வழிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் அரசும் தனியார் நிறுவனங்களும் முயற்சி மேற்கொண்டுள்ளன. பொதுமக்கள்தான் அவற்றை பின்பற்ற வேண்டும். கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை நாடுகளுக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக 6.7 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி